ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு பல கருத்துக்களை முன் வச்சு எங்க போனீங்க சித்தார்த் அவர்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு. தரமான ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு மாரிதாஸ் அவர்கள். அதாவது நடிகர் சித்தார்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு இரண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஊப்பில வந்து கொரோனாவில் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து நீங்க வந்து ஒரு பொய்யான கணக்கில் காட்டுறீங்க அப்படின்னு ஊப்பி முதல்வரை பார்த்து பொய்யா யார் சொன்னாலும் கன்னத்தில் அறைவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நடிகர் சித்தார்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பாஜக வந்து சித்தார்த் அவர்களுக்கு தரமான பதிலடிகள் பல கண்டனங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நம்ம மாரிதாஸ் அவர்கள் நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு டேக் செய்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவத்தை நான் சொல்றேன்ப்பா, எங்க தான் போயிட்ட, வந்து கொஞ்சம் கன்னத்தில் நிறைய பேர் அடிக்க வேண்டியதற்கு கொஞ்சம் வந்துரு அப்படின்ட்டு நம்ம மாரிதாஸ் அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவிக்கிறாரு. அதாவது நீட் தேர்வு ரத்தில் ஆரம்பிச்சு பெட்ரோல் விலை குறைப்போம், அப்புறம் மகளிருக்கு 1000 ரூபா தருவோம் என இந்த திமுக சொன்ன எல்லா தேர்தல் வாக்குறுதி மொத்தமுமே போய் தான் அப்படின்னு கேள்வி எழுப்பி இந்த சித்தார்த் அவர்களுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொரோனாவில் இறந்தவர்கள் எண்ணிக்கையில் கூட பொய் கணக்கு காட்டி மக்களை இந்த திமுக அரசு ஏமாத்தி வெள்ள கருத்துக்களை வெளியிட்டிருக்கு. இவ்வளோ பொய்கள் திமுக அரசு சொல்லிட்டு இருக்கு, பொய் சொன்ன அரேவன்ஸ் என்று சொன்ன நடிகர் சித்தார்த்து எங்கே போனார் அப்படின்னு கேள்வி எழுப்பி நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. முக்கியமாக நடிகர் சித்தார்த் அவர்கள் எங்கே இதற்கு குரல் கொடுப்பாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு நம்ம மாரிதாஸ் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் சித்தார்த் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்தால் கமெண்ட்ல தெரிவிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.